ஒரு மந்திரி பேசுகிறார், பாஜக மந்திரி, வேலை இல்லைன்னா என்னங்க, பேர் பஞ்சர் கடை வைக்கலாம், பகோடா சுட்டு வைக்கலாம், அதெல்லாம் வேலை தானன்றாரு. ஏன் இவங்க பிள்ளைங்களெல்லாம் பகோடா சுட அனுப்ப வேண்டியது தானே, ஏன் வெளிநாட்டில் படிக்க விடுறாங்க, ஏன் இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் படிக்க அனுப்புகிறாங்க. மோடிக்கு வந்து மக்கள் கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்க, போதும்டா உன் ஆட்சி 10 வருஷம் ஆண்டது போதும், நீ இடத்த காலி பண்ணு. ஆனால் பதவியை விட்டு இறங்கிறதுக்கு மனம் இல்லாத மோடி இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் எல்லாரையும் பிடிச்சிட்டு என்டிஏ என்டிஏன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது வந்து இது ஒரு மக்கள் தீர்ப்பை மதிக்காத ஒரு போக்கு. குறைஞ்சபட்சம் பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் வேட்பாளரை மாற்றி இருக்கணும். 10 வருஷம் ஆட்சி சரியில்லைன்னு தானே ஜனங்க உன்னை பனிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ தோத்து போனா நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து போனால ராஜ்யசபா வழியாக பார்லிமெண்ட்ல அனுப்புகிற கதை தான் இது. ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாத ஏழைகள் 100 கோடி பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆடம்பர திருமணத்தை நடத்துகிறார் ஒரு பணக்காரர். அதை வந்து எல்லாரையும் வச்சு ஒரு சின்ன ஏர்போர்ட்டு, அதை அந்த கல்யாணத்துக்காக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து அந்த விமான நிலையத்தில் இறங்கணுன்றதுக்காக. பல மாநிலங்கள் தங்கள் விமான நிலையங்களை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக டிக்ளேர் பண்ணுங்கன்னு கோரிக்கை வச்சு வருஷக்கணக்காக கேட்டுட்ருக்காங்க, ஆனால் கொடுக்க மாட்டேன்றாங்க. அம்பானிக்கு மாத்திரம் ஸ்மால் ஏர்போர்ட் ஹஸ் பின் டிக்ளேர்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஃபார் எ பீரியட் ஆஃப் 10 டேஸ். அதே போல் பம்பாயில் ஆட்சி பண்ணுற பாரதிய ஜனதா கூட்டணி அரசாங்கம் இந்த திருமணத்தை இது எதுவும் பொது நிகழ்ச்சி மாதிரி பப்ளிக் ஈவெண்ட்டுன்னு டிராஃபிக் ரெகுலேஷன்லாம் பண்ணுறாங்க. இந்த தெருவில் போகக்கூடாது. மோனாப்பலி கவர்மெண்ட் வந்து மோனாப்பலியாக இருக்குது. டெலிகாமில் திறந்து விடு, ஓப்பன் பண்ணுங்க, போட்டி வரணும், போட்டி வந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி உள்ள நுழைஞ்சாங்க. நுழையும் போது என்ன சொன்னாங்க, டெலிகாம் வந்து ஃப்ரீயாக விடுங்க, போட்டி விடுங்க. நாங்கள் வந்தாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, போட்டியில் இருக்கிற எல்லாரையும் களத்துலேருந்து அகற்றிடுறதுக்கு இலவசம் நாங்கள் ஃப்ரீ. நான் கூட தமாஷா அப்பெல்லாம் கேட்பேன், லைஃப் டைம் ஃப்ரீனா யார் லைஃப் டைம்னு, கஸ்டமர் லைஃப் டைமா இல்லை கம்பெனி லைஃப் டைமா? ஏன்னா கம்பெனி மூடிட்டான்னா அப்புறம் எப்படி லைஃப் டைம் ஃப்ரீ? அதே மாதிரி தானே, 2 வருஷத்தில் விலைவாசி எங்களால் கட்டுப்படுத்த முடியல, ஃப்ரீயாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ இது பண்ணிட்டாங்க, கட்டணத்தை போட்டாங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது ஜனங்களை இந்த மாதிரி ஏமாத்துறத, எல்லா நிறுவனங்களையும் இவங்க காலி பண்ணி வெளியேற்றினதை மோடி சர்க்கார். ஏன்னா இதெல்லாம் இந்த அநியாயம் பூரா 2014 அப்புறம் தான் நடந்தது. 2014 மோடி வராரு, 2016 ரிலையன்ஸ் ஜியோ உள்ள நுழையுது. இந்த அக்கிரமம் வியாபாரம் அதுக்கு முன்னாலெல்லாம் எதுவுமே நடக்கல, போட்டி இருந்தது, தனியாருக்குள்ளவே போட்டி இருக்கும். இன்னைக்கு மோனோபலி பண்ணிட்டாங்க, டெலிகாம் ஹஸ் பீன் மோனோபலைஸ்டு பை 2 கம்பெனிஸ். இதில் பிஎஸ்என்எல்லை வளர விடாமல் ஈக்குவலாக போட்டி போட விடாமல் தடுத்து திட்டமிட்டு தொழில்நுட்ப ரீதியாக ஃபண்ட் அலாட் பண்ணாமல் இதை வந்து கீழே தள்ளி தள்ளி விட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் அங்கே போகிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குனாங்க, கம்பல்சனை கிரியேட் பண்ணாங்க. இப்போ ஜனங்களுக்கு வந்து வைத்த வலி இருக்கிறவன் எந்த டாக்டர்கிட்ட வேணால் போவோம், அவன் பிரச்சனை அவனுக்கு தீரணும், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும்னு சொல்ல முடியாது. அதுபோல் கவர்மெண்ட் கம்பெனியை காலி பண்ணதே மோடி சர்க்கார் தான். அதே போல தான் ரிலையன்ஸ் ஜியோ வந்து 2016 நுழையும் போது 16 தனியார் நிறுவனங்கள் இருந்தது. நீங்கள் பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் இதெல்லாம் விடுங்க, இது எப்போவுமே இருந்தது. தனியார் நிறுவனங்கள் இது டாடா டொக்கோமா ஏர்செல் இருந்ததா இல்லையா? ஆனால் இன்னைக்கு அந்த நிறுவனங்கள்லாம் என்ன ஆச்சு, 16 அப்படியே போய் 4 ஆயிடுச்சு. நான் சொல்கிற 4னா 3 தனியார் தான் இப்போ விலை ஏற்றிருக்காங்களோ, அவங்க 1 கவர்மெண்ட்டுது. 16 இருந்த காலத்தை போய் அப்போ ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் வச்சது தான் சட்டம், ஏன்னா 48% மேலே ரிலையன்ஸ் ஜியோ பிடிச்சிட்டாங்க. எப்படி பிடிச்சாங்க, இப்படி ஏமாத்து வேலை பண்ணாங்க, ஃப்ரீ ஃப்ரீ எல்லாருக்கும் ஃப்ரீ வாங்கன்னாங்க. இதில் தலையிட வேண்டிய நடுவர் வேலிக்கு ஓனான் சாட்சி மாதிரி ட்ராயெல்லாம் கண்ணை மூடிட்டு கம்முன்னு இருந்தாங்க. ஏன்னா ரிலையன்ஸு அம்பானி மேலே நடவடிக்கை எடுக்க யாருக்காவது மனசு வருமா, அதிகாரிகளுக்கு தைரியம் வருமா, எடுப்பாங்களா? அதுதான் அதன் விளைவு என்னென்னா, 14-15 கம்பெனி இருந்தது, இன்னைக்கு அப்படியே அப்படியே லாஸ்ட் வந்து எல்லாம் மூடிட்டு போயிட்டான். ஜூலை மாதம் 3ஆம் தேதி இரவு 3 தனியார் நிறுவனங்கள் தொலைத்தொடர்பில் கட்டண உயர்வை அதிரடியாக அறிவித்தார்கள். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஜூன் மாதம் 4ஆம் தேதி
வெளியான பிறகு சரியாக ஒரு மாதம் கழித்து இந்த அநியாயமான கட்டண உயர்வை மூன்று நிறுவனங்கள், குறிப்பாக ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியா, இந்த மூன்று நிறுவனங்கள் அறிவித்தன. அது பல கோடி வாடிக்கையாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்றால் இது உண்மைதான். அதுக்கு என்ன உதாரணம்னா, 4ஆம் தேதி இவங்க அறிவித்த அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 15 நாளில் 1 கோடி பேர் இந்த நிறுவனங்களை விட்டு வெளியேறி பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு படிப்படியாக ஏறி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி கணக்கு, 18ஆம் தேதி 2,93,000 பேர் ஒரே நாள் இந்த எம்என்பி இருக்கு இல்லையா, மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி நம்பர் அப்படியே இருக்கும், ஆப்ரேட்டர் மாற்றிக்கலாம், அந்த மாதிரியான அதை பயன்படுத்தி அவர்கள் வந்து வந்திருக்காங்க பிஎஸ்என்எலுக்கு. நாங்கள் வந்து 1 கோடிக்கு மேலே வந்திருக்காங்க. கேரளாவில் மட்டும் இந்த 15 நாளில் 25 லட்சம் பேர் வந்திருக்காங்க கேரளாவில், ஒரு மாநிலத்தில் மட்டும். இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு புதிதாக வந்திருக்கிறவர்கள், அதாவது எல்லாரும் எம்என்பியில் வரல, இப்போ புதுசாகவே சிம்மு வாங்குறாங்க சில பேர் பிஎஸ்என்எல் போகலாம் அப்படின்ட்டு. அப்போ இது வந்து உண்மையிலே ஒரு வரவேற்கத்தகுந்த ஒரு நல்ல மாற்றமாக மக்கள் மனசில் இருக்கிறது தான் நாங்கள் பார்க்குறோம். பிஎஸ்என்எல் தொழிற்சங்கத்தை சார்ந்தவன் என்ற முறையிலேயும் பிஎஸ்என்எல் நிறுவனம் நல்லா இருக்கணும், வளரணும், மக்களுக்கு நல்ல சேவை கொடுக்கணுன்ற எண்ணம் உள்ளவன் என்ற முறையிலையும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த கட்டண கொள்ளையை எதிர்த்து பகிரங்கமாகவே வெளியே வந்துட்டாங்க. அதாவது ஹேஷ்டாக்கே ட்ரெண்டிங் போட்டாங்க, ரிலையன்ஸ் ஜியோ வந்து பகிஷ்கரிப்போம்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் முகேஷ் அம்பானி அவருடைய பையனுடைய நிச்சய தாம்பூலம் கல்யாணம்னு ஒரு மாதமாக 5,000 கோடி ரூபாயில் ஒரு செல் காஸ் இது நடத்துகிறார். அதாவது மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருமணம். 1 வருஷமாக மணிப்பூர் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம நாட்டின் பிரதமர் அந்த பக்கமே தலை வச்சு படுகிறது இல்லை. இந்திய நாட்டின் ஒரு மாநிலம்தான் மணிப்பூர். ராகுல் காந்தி 3 வாட்டி போயிட்டு வந்துட்டார். சாதாரண நான் ஒரு தொழிற்சங்கத்தில் நானே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த நாட்டின் பிரதமர் உலகம் பூரா சுற்றுறாரு. ஆனால் தன்னுடைய ஒரு மாநிலமான மணிப்பூரில் அமைதி இல்லை, தாக்குதல், வன்முறை. 60,000 பேர், சின்ன மாநிலம் அது வடகிழக்கு மாநிலம், 60,000 பேர் வந்து இன்றைக்கும் 1 வருஷத்துக்கு மேலே சொந்த மாநிலத்தில் அகதிகளாக இருக்கிறாங்க, குடிபெயர்ந்துருக்காங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்காத பிரதமர் மோடி அம்பானி வீட்டு கல்யாணத்தில் போய் உட்காந்து வாழ்த்து கூறி இருக்கார். அவர் மட்டும் இல்லை, சாதாரணமாக நம்ம கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நண்பர்கள், அறிமுகமானவர்கள், அழைத்தவர்கள் தான் போவாங்க. இந்த அம்பானி கல்யாணத்துக்கு பாலிவுட்டில் இருக்கிற எல்லா சினிமா நட்சத்திரங்களும், கோலிவுட்டு, டோலிவுட்டு, ஹாலிவுட்டு, ஆக இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரும் போகிறான். நம்ம ரஜினிகாந்த் அங்கே போய் டான்ஸ்லாம் ஆடுறார், இவர் என்ன சொந்தக்காரா? அதாவது அந்த அளவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக ஒரு கடை திறப்பு விழாவுக்கு வரணுன்னாலே 10 லட்சம் கேட்குற நடிகர்கள் ஒரு கல்யாணத்தில் போய் தலையை காட்டுறதுக்கு எத்தனை கோடி கேட்டிருப்பாங்க? அதான் 5,000 கோடி செலவில் கல்யாணம். நம்ம நாட்டில் இன்றைக்கி வந்து ஏழைகள், ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாத ஏழைகள் 100 கோடி பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆடம்பர திருமணத்தை நடத்துகிறார் ஒரு பணக்காரர், அதை வந்து எல்லாரையும் வச்சு ஒரு சின்ன ஏர்போர்ட்டு, அதை அந்த கல்யாணத்துக்காக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து அந்த விமான நிலையத்தில் இறங்கணுன்றதுக்காக. பல மாநிலங்கள் தங்கள் விமான நிலையங்களை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக டிக்ளேர் பண்ணுங்கன்னு கோரிக்கை வச்சு வருஷக்கணக்காக கேட்டுட்ருக்காங்க, ஆனால் கொடுக்க மாட்டேன்றாங்க.
அம்பானிக்கு மாத்திரம் நீங்கள் அவருடைய நிச்சயதாம்பூலம் திருமணத்துக்கு ஸ்மால் ஏர்போர்ட் ஹஸ் பின் டிக்ளேர்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஃபார் எ பீரியட் ஆஃப் 10 days. அதே போல் பம்பாயில் ஆட்சி பண்ணுற பாரதிய ஜனதா கூட்டணி அரசாங்கம் இந்த திருமணத்தை இது எதுவும் பொது நிகழ்ச்சி மாதிரி பப்ளிக் ஈவெண்ட்டுன்னு டிராஃபிக் ரெகுலேஷன்லாம் பண்ணுறாங்க. இந்த தெருவில் போகக்கூடாது, இந்த தெருவை டிராஃபிக்கை நாங்கள் மாற்றி விட்டுருக்கோம். அப்போ இந்த நாட்டில் வந்து ஜனங்களுக்கான ஆட்சி இல்லை, பணக்காரர்களுக்கான ஆட்சி தான் நடந்துட்டுருக்குது. இப்போ இந்த கட்டண மொபைல் ஃபோன் கட்டண உயர்வு வந்த உடனே எல்லாருமே இது வந்து சரியில்லை, இதில் அரசாங்கம் தலையிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அரசாங்கம் வந்து அறிக்கை விடுறாங்க. ட்ராய்ன்றது உங்களுக்கு தெரியும், டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க யாருன்னா அவங்க ஒரு ரெஃப்ரி மாதிரி, நடுவர் மாதிரி. 4-5 பேர் போட்டி போட்டால் அதில் வந்து நியாயம் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா, ரெகுலேட்டர் அதுதான். இப்போ அவங்க வந்து அறிக்கை விடுறாங்க, இல்லை இல்லை நாங்கள் அனுமதித்து தான் இந்த கட்டண உயர்வு வருது அப்படின்றது மட்டும் இல்லை, கட்டண உயர்வை நியாயப்படுத்துகிறாங்க அரசாங்கம். இல்லை இல்லை அவங்களுக்கு நிறைய செலவு இருக்கு, ஆமாம் 5000 கோடி செலவு பண்ணியிருக்காருல்ல, இப்போ அதை எடுத்துருவார். 25% கட்டண உயர்வுங்க, அது அநியாயம், நியாயமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த 3 தனியார் நிறுவனங்கள் விலைவாசியை 20-25% கட்டணத்தை ஏற்றும்போது இன்றைக்கி பிஎஸ்என்எல் கட்டணத்தை ஏற்றவே இல்லை, ஆனால் மிக குறைவான விலைக்கு பிளான் கொடுக்குறாங்க. இன்றைக்கும் 108 ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் டேட்டாவும் வாய்ஸும் வச்சுக்கலாம். ஆனால் இதை டபுள் ஆக்கிட்டாங்க, 200 ரூபா மினிமம் இல்லாமல் இப்போ வந்து தனியார் நிறுவனங்கள் மொபைல் ஃபோன் வச்சுக்க முடியாது. இன்றைக்கி எந்த அளவுக்கு பழக்கிட்டாங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு டேட்டா தேவையோ இல்லையோ, நீ வாய்ஸும் வச்சுக்க டேட்டாவும் வச்சுக்கணும், வாய்ஸ் மட்டும் தனியாக இப்போ கொடுக்கறதில்ல. இது வந்து எதனாலன்னா லாபத்தை மையமாக வச்சு தான், தேவையை மையமாக வச்சு இல்லை. நல்லா டெலிஃபோன் இருந்தது, நம்ம பேசுவோம், அவங்க தொடர்பு கொள்வாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் வாய்ஸுக்கான வருமானம்லாம் கம்மியாகி டேட்டாவுக்கு வருமானம் எக்கச்சக்கமாக எகிரிடுச்சு, லாபம் எக்கச்சக்கமாக வருது. இப்போ என்னுடைய ஒரே கேள்வி என்னென்னா, ட்ராய் சொல்லுது இது கட்டண உயர்வு நியாயம்தான், கடைசியாக 2 வருஷத்துக்கு முன்னால் தான் அவங்க கட்டணத்தை உயர்த்தினாங்க, இப்போ அவங்க உயர்த்துறதுக்கு நாங்கள் அனுமதிச்சிருக்கிறோம், அவங்களுக்கு தேவை இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னா பிஎஸ்என்எல் கட்டண உயர்வு பண்ணலையே, அது எப்படி கட்டுப்படியாகுது, பாதி விலையில் கொடுக்குறாங்களே இதே சேவையை. இப்போ இது இது வந்து நியாயமான கட்டண உயர்வு இல்லை. கட்டண உயர்வு பண்ணலாம், பீரியாடிக்கெல்லாம் தப்பு கிடையாது, இன்புட் காஸ்டெல்லாம் அதிகமாகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு காஸ்ட் அதிகமாகணும் பண்ணலாம். ஆனால் இவங்க பண்ணுறாங்க, ஆனால் பிஎஸ்என்எல் அரசாங்கத்து நிறுவனம் கட்டண உயர்வு பண்ணாது மட்டும் இல்லை, சலுகை மேல் நிறைய அறிவிச்சிருக்காங்க. இப்போ எல்லாரும் பிஎஸ்என்எல்க்கு வராங்கன்னு சொன்னால் சும்மா வரல, அவங்க போய் அவஸ்தப்பட்டுட்டு, அதாவது நேழி நறுமு வெயிலில் தெரியும்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி போய் அவஸ்தப்பட்டுட்டு அவங்கக்கிட்ட சிக்கி சீரழிஞ்சிட்டு தான் எல்லாரும் ரிட்டர்ன் பேக் டு ஹோம் வராங்க, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பிஎஸ்என்எல்ல வர்றவங்களுக்கு சேவை நல்லா கிடைக்கணும்ல, அப்போ இப்போ சேவை கிடைக்கலையான்னா கிடைக்குது, குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு பிஎஸ்என்எல் நிறுவனமோ அதிகாரிகளோ ஊழியர்களோ பொறுப்பு இல்லை. திட்டமிட்டு அரசாங்கம் தன் சொந்த நிறுவனமான பிஎஸ்என்எல்லை டெக்னாலஜிக்கலி இன்ஃபீரியராக வச்சுருக்கு. அதாவது வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து உயர் தொழில்நுட்பத்தில் செயல்பட வச்சுட்டு சொந்த நிறுவனத்தை வந்து இன்னும் 2G 3G வந்து செயல்பட வைக்குது. அதன் விளைவு என்னென்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்றதால மக்கள் வந்து தனியார் நிறுவனங்கள் நோக்கி படையெடுத்தார்கள். இப்போ எங்களை பொறுத்தவரையில் ஒரு போட்டினா பிஸ்னஸில் காம்படிஷன், இட் ஷுட் பி ஃபேர் அண்ட் ஈக்குவல், சமமாகவும் இருக்கணும், அது வந்து போட்டி என்பது ஒரு அறம் சார்ந்த நியாயமாகவும் இருக்கணும். இப்போ மோட்டார் சைக்கிள் ரேஸுன்னு சொன்னால் அதில் கலந்துக்கிறவங்க எல்லாரையும் வந்து மோட்டார் சைக்கிளில் தான் போக அனுமதிக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேர் மோட்டார் சைக்கிள் ரேஸ் காம்படிஷன், போட்டி போடுங்கன்றாங்க. பிஎஸ்என்எல்ல
வெறுங்காலில் கால்நடையாக ஓடுங்கன்றாங்க. ஓடாஃபோன், ஏர்டெல், ரிலையன்ஸ் ஜியோ எல்லாம் மோட்டர் சைக்கிளில் போங்கன்றாங்க. மோட்டர் சைக்கிள் ரேஸ்னா கூடங்க நியாயம் என்னன்னா 100cc மட்டும்தான் வெஹிக்கிள் தான் பயன்படுத்தணும். ஒருத்தர் 200cc 150cc அந்த மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்னாலஜி வந்து ஃபேராக ஈக்குவலாக இருந்தால் பிஎஸ்என்எல் வந்து இந்த போட்டியில் கண்டிப்பாக முதலிடத்தில் என்றைக்கோ வந்திருக்கும். அது முதலிடத்துக்கு வந்துடக்கூடாது என்பதுக்கு தான் அதை காலக்கையை கட்டி போட்டு அதை இன்னும் 4G கூட கொடுக்காம நீங்கள் சொல்ல 4G வருதுன்றாங்களே, வருதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. எங்களுக்கு 4G தரணும்னு 2019 கேபினெட் ஆஃப் யூனியன், அதாவது மத்திய அமைச்சரவை முடிவு பண்ணிச்சு. இப்போ 24 இருக்கிறோம், 19 எங்கே, 24 எங்கே, இது வரைக்கும் 4G முழுசாக கிடைக்கல. ஆனால் எங்களோட போட்டி போடுற தனியார் நிறுவனங்கள்லாம் 5G போயிட்டாங்க. அப்போது குவாலிட்டி என்பது ஸ்பீடு என்பது கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும் பிஎஸ்என்எல். ஆனாலும் இன்றைக்கு ஜனங்க பரவாயில்லடா, எங்களுக்கு ஸ்பீடு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கட்டணம் வந்துட்டு ஒரு கட்டுப்படி ஆகிற விலையில் இருந்தால் போதும்னு தான் வராங்க. பட் வந்தவங்களை நாங்கள் ஏமாற்ற விரும்பலை. நாங்களும் இப்போது அப்கிரேட் பண்ணி அநேகமாக சென்னையில் பார்த்தீங்கன்னா 4 district இருக்குது சென்னை தொலைபேசியில். சென்னை பெருநகரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த 4லேயும் August 15 ஃபுல் கவரேஜ் 4G கொடுத்துருவோம். சொல்லப்போனால் 5G இதெல்லாம் வந்துங்க அத்தியாவசியமே கிடையாதுங்க, 4G போதும். இப்போது நம்ம ஏர் ட்ராவல் பண்ணுறோம், டெல்லிக்கு 2.5 hours தான் போகிறோம் அதே ஃப்ளைட்டில். ஆனால் பிஸ்னஸ் கிளாஸ்னு ஒன்று வச்சுருப்போம், ஒன்றும் இல்லை சோஃபா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும், சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும், 25,000 ரூபா. ஆனால் எக்கனாமி கிளாஸ்னு இருக்கும், அதே ஃப்ளைட்டில் தான். அங்கே போனீங்கன்னு சொன்னால் 6,000 ரூபா 5,500 ரூபாயில் டெல்லிக்கு போகலாம், 4 times அதிகம். இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? எக்கனாமி போல் 4G, 4G எல்லா தேவையும் முடிச்சுக்கலாம். நம்ம நாட்டில் இருக்கிற 95% ஆட்களுக்கு 4G அதிகம். 5G வந்து ஒரு 5%, அதாவது கணினியிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு கணினியே நம்பி 24 hours இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஸ்பீடுக்காக அவங்களுக்கு அது தேவைப்படும். மற்ற சாதாரண ஆட்கள் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் பண்ணுறவன், இமெயில் போடுற ஆட்களுக்கு, சாதாரண ஆட்களுக்கு ஒன்றுமே இது 4G அதிகன்ற. ஆனாலும் நாங்கள் 5G இருக்குது, நாங்கள் 6G எதுக்குன்னா விலை ஏற்றுறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு காலங்காத்தால் ஒரு 8:30 போனீங்கன்னா ஹோட்டலில் இட்லி கேட்டிங்கன்னா இல்லைன்னுவோம், தீந்துடுச்சுன்னுவோம், அது எப்படி தீந்துடும்? ஏன்னா சீப்பு அது. 4 இட்லி சாப்பிட்டு 40 ரூபா கொடுத்துட்டு போயிடுவோம். அதே அது இருந்தால் இட்லி சாப்பிட்டு போயிடுவாங்க ஆளுங்க, புரியுதுங்களா? ஆனால் அது இல்லைன்னு சொன்னால் தோசைன்னா 120 ரூபான்னு, சாதா தோசை, ஸ்பெஷல் தோசைனா 150 ரூபா. அப்போ இன்க்ரீஸ் த காஸ்ட். உங்களுக்கு தேவையில்லாதது மக்கள் மேலே திணிக்கிறாங்க. அதுபோல் இன்றைக்கி 5G என்பது அத்தியாவசிய தேவை கிடையாது. மொபைலில் ஸ்பீடு வேணும், குவாலிட்டி வேணும்னா 4G போதும். இப்போ பிஎஸ்என்எல்லை பொறுத்தவரையில் நாங்கள் இப்போ வந்து 4G அநேகமாக இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியா பூரா ஃபுல்லாக வந்துடுவோம். மற்ற கம்பெனிகள் மாதிரி 5G இன்னொரு 5 வருஷம் நான் காத்துட்ருக்க வேண்டியதில்லை. இப்போ எங்கள் பிளான் என்னன்னு சொன்னால் சேட்டலைட் கம்யூனிகேஷனில் நாங்கள் நுழையிறோம். எப்படி வந்து டேட்டா கம்யூனிகேஷனில் ரிலையன்ஸ் வந்து கால்லாம் ஃப்ரீ, வாழ்நாள் பூரா ஃப்ரீன்னு ஆரம்பித்தாங்க இல்லையா, லைஃப் டைம் ஃப்ரீனாங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் விலையை ஏற்றிட்டாங்க, கட்டணத்தை போட்டாங்க, பொய் சொன்னாங்க. முதல்ல பொய் சொல்லி எல்லாரையும் கொண்டு வந்துடுறது. எல்லாரும் வந்து மார்க்கெட்டில் 50% 60% மார்க்கெட் தனக்கு வந்த உடனே நான் வச்சது தான் சட்டம், நான் சொல்கிற விலைக்கு நீங்கள் வாங்கி ஆகணும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், தினகரன் ஒரு பத்திரிகை நொடிஞ்சு போச்சு. கேபி கந்தசாமின்னு ஒருத்தர் நடத்திட்டு இருந்தார், நம்ம தினத்தந்தி அந்த பத்திரிகை உறவினர், அவர் உறவினர் தான் அவர்.
அதை வந்து கொஞ்ச நாள் விட்டு மூடிட்டாங்க. அப்புறம் ரீலான்ச் பண்ணாங்க. யாருக்கு வாங்கினாங்க அதை? சன். சன் குழுமம் வந்து அந்த தினகரனை ரீலான்ச் பண்ணாங்க. பண்ணும்போது அவங்களும் இதே தான், ரிலையன்ஸ் மாதிரி தான். நம்ம சன் குழுமமும் ரிலையன்ஸுக்கும் சளைச்சவங்க கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, 1 ரூபாய் அப்படின்னாங்க. அப்போ எல்லா பத்திரிக்கையும் 5 ரூபாய் 6 ரூபாய் விற்றுட்டுருக்கு. தினமணி, தினமலர், தினத்தந்திலாம் டக்குன்னு என்ன நினைப்பாங்க எல்லாரும், 8 பக்கம் கலரில் வருது, நல்லா அட்ராக்டிவாக இருக்குது, 1 ரூபானா எல்லாரும் அங்கே தான் போவாங்க. எல்லோரும் அங்கே போய் விழுந்த உடனே படிப்படியாக 3 ரூபாய் 5 ரூபாய் இன்றைக்கி 7 ரூபாய் விற்கும் தினகரன். போய் பாருங்கள். அப்போ இலவசம் தொடங்குவாங்க. அது எதுக்குன்னா அடுத்தவனெல்லாம் காலி பண்ணணும். அதே போல தான் ரிலையன்ஸ் ஜியோ வந்து 2016 நுழையும் போது 16 தனியார் நிறுவனங்கள் இருந்தது. நீங்கள் பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல் இதெல்லாம் விடுங்க, இது எப்போவுமே இருந்தது. தனியார் நிறுவனங்கள் இது டாடா, டொக்கோமா, ஏர்செல் இருந்ததா இல்லையா? ஆனால் இன்னைக்கு அந்த நிறுவனங்கள்லாம் என்ன ஆச்சு, 16 அப்படியே போய் 4 ஆயிடுச்சு. நான் சொல்கிற 4னா 3 தனியார் தான் இப்போ விலை ஏற்றிருக்காங்களோ அவங்க, 1 கவர்மெண்ட்டுது. 16 இருந்த காலத்தை போய் அப்போ ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் வச்சது தான் சட்டம். ஏன்னா 48% மேலே ரிலையன்ஸ் ஜியோ பிடிச்சிட்டாங்க. எப்படி பிடிச்சாங்க? இப்படி ஏமாற்று வேலை பண்ணாங்க. ஃப்ரீ ஃப்ரீ, எல்லாருக்கும் ஃப்ரீ வாங்கன்னாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது ஜனங்களை ஏமாற்றி இந்த மாதிரிலாம் பண்ணுறது அன்எத்திக்கல் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ். இதில் தலையிட வேண்டிய நடுவர் வேலிக்கு ஓனான் சாட்சி மாதிரி ட்ராயெல்லாம் கண்ணை மூடிட்டு கம்முன்னு இருந்தாங்க. ஏன்னா ரிலையன்ஸு அம்பானி வந்து எப்படி அதானி மோடிக்கு நெருக்கமானவரோ அதே மாதிரி அம்பானி, ரெண்டு பேருமே குஜராத்திஸ் தான். சொல்லப்போனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், 4 குஜராத்திகள் தான் இந்த நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்காங்க, ஆட்டி படைக்கிறாங்க. ரெண்டு பேர் அரசியல் அரசாங்கம், அமித்ஷா அண்ட் மோடி. இன்னும் 2 பேர் வந்து தொழிலதிபர்கள்ன்ற போர்வையில் கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. அதானி ஒன்று, அம்பானி ஒன்று. அப்போ அம்பானி மேலே நடவடிக்கை எடுக்க யாருக்காவது மனசு வருமா? அதிகாரிகளுக்கு தைரியம் வருமா? எடுப்பாங்களா? அதுதான் அதன் விளைவு என்னென்னா, 14-15 கம்பெனி இருந்தது, இன்றைக்கி அப்படி அப்படியே லாஸ் வந்து எல்லாம் மூடிட்டு போயிட்டான். இப்போ எல்லாரும் போயிட்ட பிறகு இந்த 2 பேர் தான், சொல்லப்போனால் வோடாஃபோன் ஐடியா கூட அந்த அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன். மெயினாக இன்றைக்கி 100 கஸ்டமர் இருக்காங்கன்னா 9% பிஎஸ்என்எல் கிட்ட இருக்காங்க, 91 பேர் இந்த 3 கம்பெனி கிட்ட இருக்காங்க, பிரைவேட் கம்பெனி கிட்ட. அந்த 3 பேரில் கூட ஒரு 80% 75% யார்கிட்ட இருக்காங்கன்னா இந்த 2 பேர்கிட்ட இருக்காங்க. யார்கிட்ட? ரிலையன்ஸ் ஜியோ கிட்டையும் ஏர்டெல் கிட்டையும். அந்த 2 பேர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 48-50% ரிலையன்ஸ் ஜியோ கிட்ட இருக்கும், 20-25% 30% ஏர்டெல் கிட்ட இருக்கும். அப்போ இவங்க மோனாப்பலி, கவர்மெண்ட் வந்து மோனாப்பலியாக இருக்குது டெலிகாமில், திறந்து விடு திறந்து விடு, ஓப்பன் பண்ணுங்கள், போட்டி வரணும், போட்டி வந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சாங்க. நுழையும் போது என்ன சொன்னாங்க, டெலிகாம் வந்து ஃப்ரீயாக விடுங்க, போட்டி விடுங்க. நாங்கள் வந்தாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, போட்டியில் இருக்கிற எல்லாரையும் களத்துலேருந்து அகற்றிடுறதுக்கு இலவசம் நாங்கள், ஃப்ரீ நாங்கள். நான் கூட தமாஷா அப்போல்லாம் கேட்பேன், லைஃப் டைம் ஃப்ரீனா யார் லைஃப் டைம்னு? கஸ்டமர் லைஃப் டைமா இல்லை கம்பெனி லைஃப் டைமா? ஏன்னா கம்பெனி மூடிட்டான்னா அப்புறம் எப்படி லைஃப் டைம் ஃப்ரீ? அதே மாதிரி தானே, 2 வருஷத்தில் விலைவாசி எங்களால் கட்டுப்படுத்த முடியல, ஃப்ரீயாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ இது பண்ணிட்டாங்க, கட்டணத்தை போட்டாங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டுருக்குது. ஜனங்களை இந்த மாதிரி ஏமாத்துறத, எல்லா நிறுவனங்களையும் இவங்க காலி பண்ணி வெளியேற்றினதை மோடி சர்க்கார். ஏன்னா இதெல்லாம் இந்த அநியாயம் பூரா 2014 அப்புறம் தான் நடந்தது. 2014 மோடி வராரு, 2016 ரிலையன்ஸ் ஜியோ உள்ள நுழையுது. இந்த அக்கிரமம் வியாபார, அதுக்கு முன்னாலெல்லாம் எதுவுமே நடக்கல, போட்டி இருந்தது, போட்டி இருந்தது, தனியாருக்குள்ளவே போட்டி இருக்கும். இன்னைக்கு மோனோபலி பண்ணிட்டாங்க. டெலிகாம் ஹஸ் பீன் மோனோபலைஸ்டு பை 2 கம்பெனிஸ். இதில் பிஎஸ்என்எல்ஐ வளர விடாமல், ஈக்குவலாக போட்டி போட விடாமல் தடுத்து திட்டமிட்டு, தொழில்நுட்ப ரீதியாக ஃபண்ட் அலாட் பண்ணாமல்,
இதை வந்து கீழே தள்ளி தள்ளி விட்டு இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் அங்கே போகிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குனாங்க, கம்பல்ஷனை கிரியேட் பண்ணாங்க. இப்போ ஜனங்களுக்கு வந்து வயிற்று வலி இருக்கிறவன் எந்த டாக்டர்கிட்ட வேணால் போவோம், அவன் பிரச்சனை அவனுக்கு தீரணும், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும்னு சொல்ல முடியாது. அதுபோல் கவர்மெண்ட் கம்பெனியை காலி பண்ணதே மோடி சர்க்கார் தான். இப்போ ரொம்ப அநியாயம் சொல்கிறேன், ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இந்த 4G டெக்னாலஜி ஸ்பெக்ட்ரம் பேஸ்டு மொபைல் ஃபோன் சர்வீஸ் இந்தியாவில் 2012 வந்தது. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஏர்டெல் என்ற தனியார் நிறுவனம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ 2024 இருக்கிறோம், 12 ஆச்சு. பிஎஸ்என்எல் 100% கவர்மெண்ட் கம்பெனி, 12 கழித்து கூட அந்த 4G இன்னும் பிஎஸ்என்எலுக்கு வரல. இது எத்தனை பேருக்கு தெரியும்? டவர் கிடைக்கல, கால் கட் ஆகிடுது, ட்ராப் ஆகுது, இதுதான் தெரியும் ஜனங்களுக்கு. அது பின்னால் கவர்மெண்ட்டு எந்த அளவுக்கு இதை விலை இழப்பு உடச்சி முட்டியை உடச்சி படுக்க வச்சுருக்கான்றது ஜனங்களுக்கு தெரியாது. அப்போது 12 ஆச்சு இன்னும் 4G நாங்கள் சத்தம் போட்டு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க, ஆனால் நேஷனல் வைடு கவரேஜ் வரல. நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களே வந்து பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் ஃபோன் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வந்து அது பிகாஸ் டெல்லியில் எம்டிஎன்எல் கம்பெனி இருந்தது, புவர் சர்வீஸ் புவர் குவாலிட்டி 3G 2G, அதனால் அவங்க எல்லாருமே எங்களுக்கு தனியார் நிறுவனத்தை கொடுங்கன்னு போனாங்க. அவங்க எப்படி பேசுவாங்க பிஎஸ்என்எல்லை பற்றி? சி, மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு அவங்க பார்லிமெண்ட்டுக்கு போகிறாங்க. பார்லிமெண்ட்டுக்கு அவங்க போகிறது மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு இல்லை. அதானிக்கு என்ன பிரச்சனை, அம்பானிக்கு என்ன பிரச்சனை, இதை பற்றி பேச தான் போகிறாங்க. அதுபோல் பணக்காரர்களுக்கு என்ன விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு பேசுனாங்களா? எங்க ராகுல் காந்தி வந்து எதிர்கட்சி தலைவர் ஆனது வந்து இன்றைக்கி வந்து உண்மையிலேயே வந்து நல்ல விஷயம். இப்போ இந்த தேர்தல் முடிவுகளில் பிஜேபி 3வது முறையாக ஆட்சி அமைச்சிதுன்னு சொல்கிறாங்க ஊடகத்தில், அதெல்லாம் கிடையாது. பிஜேபிக்கு பெரும் தோல்வி இது. ஏங்க, 400 மேல் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி பேசின ஆளுக்கு இன்றைக்கி உள்ளதையே குறைச்சிட்டாங்க. 63 சீட்டு குறைஞ்சிருக்குது பிஜேபிக்கு. 303 இருந்தவங்களுக்கு இன்றைக்கி 240 தான் இருக்குது. அப்படின்னா எவ்வளோ சீட்டு குறைச்சிருக்காங்க? 63 சீட்டு குறைச்சிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் 52 சீட்டு இருந்தது, இன்றைக்கி 100 சீட்டு வந்திருக்கு, டபுளாக இருக்குது காங்கிரஸ். புரியுதுங்களா? உண்மையான வெற்றி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி, இந்தியா கூட்டணிக்கு தாங்க. மோடிக்கு வந்து மக்கள் கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்க, போதும்டா உன் ஆட்சி 10 ஆண்டது போதும், நீ இடத்த காலி பண்ணு. ஆனால் பதவியை விட்டு இறங்கிறதுக்கு மனம் இல்லாத மோடி இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் எல்லாரையும் பிடிச்சிட்டு NDA சொல்லிட்டு இருக்காரு. அதாவது வந்து இது ஒரு மக்கள் தீர்ப்பை மதிக்காத ஒரு போக்கு. குறைஞ்சபட்சம் பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் வேட்பாளரை மாற்றி இருக்கணும். 10 ஆட்சி சரியில்லைன்னு தானே ஜனங்க உன்னை பனிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ தோற்று போனால் நாடாளுமன்ற தேர்தலில் தோற்று போனால ராஜ்யசபா வழியாக பார்லிமெண்ட்டில் அனுப்புகிற கதை தான் இது. ஒரு ஆளை தோக்கடிச்சிட்டாங்க ஜனங்க லோக்சபா எலெக்ஷனில், தோத்தவரை உடனே பேக்டோர் வழியாக ராஜ்யசபாவில் போய் MPயாக உட்கார வச்சா அது எப்படி இருக்கும்? மக்கள் தீர்ப்பை மதியாது. அதுபோல் மோடியை மக்கள் நிராகரித்து விட்டார்கள். அது மட்டும் இல்லை, மோடியை மட்டும் நிராகரிக்கலை, மோடியினுடைய அந்த இந்து ராஷ்டிரம் இந்து தத்துவம் சொன்னாங்க இல்லையா, காலி பண்ணிட்டாங்க. இப்போ அயோத்தி நான்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன், கோயில் திறக்கிறதுக்கு முன்னால் போயிட்டு வந்தேன். நான் போயிட்டு வந்து நான் சொன்னேன் எங்கள் நண்பர்கிட்டலாம், இன்னும் 2 ஆகையா அது முடிச்சு. ஆனால் 3 திறக்கிறதுக்கு முஸ்தீபு பண்ணி திறந்தார், இன்னும் 2 வேலை இருக்குது அங்கே. காரணம் என்னன்னா 3 தேர்தல் வருது, அதுக்கு முன்னால் திறந்தோன்னு இவரே பூசாரி ஆகிட்டார், இவரே கர்ப்பகிரகத்தில் போய் இவரே கற்பூரம் ஆராய்ச்சி எடுக்கிறார். ஏன்னா வடநாட்டில் இந்து மக்களுடைய அந்த உணர்வை பயன்படுத்தி இந்து மக்களுடைய ஓட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டு பண்ணலான்னு நினச்சார். ஆனால் ஜனங்க புத்திசாலிகள், அவங்க விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், நிர்வாக திறமையின்மை,
ஜனநாயக உரிமையை பறிக்கிறது, ஊடகங்கள் சுதந்திரம் இல்லாமல் போகிறதெல்லாம் கணக்கில் வச்சு கிளீனாக யூபியில் மரண அடி கொடுத்தாங்க. யூபியில் 60-62 சீட்டில் இருந்த ஆளுங்களுக்கு இன்னைக்கு 33 சீட்டு தாங்க கொடுத்துருக்காங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு. இதை அதை விட ரொம்ப முக்கியமானது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அயோத்தி இருக்கு இல்லையா, இவரே அயோத்தியில் கண்டஸ்ட் பண்ணோன்னு தான் போய் நூல் விட்டு பார்த்தாரு வாரணாசியை விட்டுட்டு. ஏன்னா வாரணாசியில் வந்து அவருக்கு ஆதரவு அவ்வளோ இல்லை அப்படின்ற மாதிரி தகவல்கள் வர்றதால சர்வே எடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல, இந்த முறை நீங்கள் தொகுதியை மாறிடுறது நல்லது, ராமர் கோயில் கட்டினதால் அயோத்தியில் நின்னா இன்னும் நான் தான் ராமன், நான் தான் கடவுளின் நான் மறு அவதாரம்னு சொல்லிக்கலான்ட்டு அங்கே போய் நூல் எடுத்து பார்த்தாரு. ஆனால் வாரணாசியிலையாவது ஏதோ கொஞ்சம் தேரும் போலது, அயோத்தியில் ஜெயிக்க முடியாதுன்னு அவர் வாரணாசியில் நின்ட்டார். அயோத்தியில் என்ன ஆயிருக்கு பார்த்தீங்களா, கோயில் கட்டி இவ்வளோ கும்பாபிஷேகம் பண்ணாங்களே, அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ ஸ்ரீராமனுக்கே பிடிக்கல இவனுங்க வந்துட்டு ஆட்சிக்கு வர்றத. யார் தோக்கடிச்சாங்க தெரியுமா, ஒரு தலித் ஜெனரல் கான்ஸ்டிடுவன்சியில் ஒரு தலித் வேட்பாளரை நிறுத்துறதே பெரிய கஷ்டம், நிறுத்த மாட்டாங்க எந்த கட்சியும். ஆனால் சமாஜ்வாதி கட்சி ஒரு தலித் வேட்பாளரை அங்கே நிறுத்தி, அதாவது ஒரு ஜெனரல் கான்ஸ்டிடுவன்சி பொது தொகுதியில் ஒரு தலித் வேட்பாளரை நிறுத்தி ஒரு முன்னேறிய வகுப்பு பிஜேபி வேட்பாளரை தோக்கடிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய சாதனை நடந்திருக்கு தெரியுமா உத்தரப்பிரதேசத்தில். இப்போ 13 உபத்தேர்தல் நடந்தது இல்லை, ஆட்சி பண்ணுறாங்க இவங்க உத்தராகண்டில் பிஜேபி தான், ரெண்டு தொகுதியில் ரெண்டுலேயும் காங்கிரஸ் ஜெயிச்சிடுச்சு. அதில் ஒன்று வந்து பத்ரிநாத் என்ன ரிஷிகேஷ், கேதார்நாத், பத்ரிநாத், அயோத்தியா, இதெல்லாம் வந்து இந்துக்களுடைய புனித தலங்கள். இன்னைக்கு பத்ரிநாத்தில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிடுச்சு, இவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க ரெண்டு தொகுதியிலையும் உத்தரகாண்டில் காங்கிரஸ். அப்போது காற்று வந்து மாறி வீசுகிறது. நிச்சயமாக ஆட்சியை காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி பிடிக்கலைனாலும் மக்களுடைய மனங்களை அது பிடிச்சிருக்குங்க. அப்போ இன்றைக்கி வந்து இந்த கட்டண கொள்ளை மட்டும் இல்லாமல் மக்கள் விரோத கொள்கைகளை ஆட்சி படுத்துகிற இந்த மோடி அரசாங்கம் வந்து அதில் என்ன மாற்றமும் அவங்க பண்ணல. தங்களுக்கு மக்கள் மெஜாரிட்டியை கொடுக்கல, கூட்டணிக்கு தான் மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க, மக்கள் விரும்பலை, இதெல்லாம் நான் பழைய மாதிரி அதே வேலையை தான் நடத்திட்டுருக்காங்க. ஆனால் இன்னும் பெரிய தோல்விகளை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலெலாம் இப்போ நடக்க போகுது, மகாராஷ்டிரா, ஹரியானா, இங்கெல்லாம் நடக்க போகுது. கண்டிப்பாக இன்னும் பலத்த அடியை நம்ம பாரதிய ஜனதா கட்சி வாங்கும். மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லைங்க, ரொம்ப நாளைக்கு ராமா கோவிந்தா கிருஷ்ணான்னு சொல்லி கதையை ஓட்ட முடியாது. பிரெட் அண்ட் பட்டர் இஷ்யூஸ் இருக்கு இல்லை, அதே போல் தான் ஜாதியை பயன்படுத்தி ரொம்ப நாள் வண்டி ஓட்ட முடியாது ஜாதி கட்சிகள். இப்போ பாமக என்ன பண்ணாங்க, விக்கிற வண்டியில் பச்சையாக ஜாதி பேசுனாங்க. ஐயா ராமதாஸ் என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு, இடஒதுக்கீடு 10% உள் ஒதுக்கீடுன்னு, ஆனால் ஜனங்கள் ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. இத்தனைக்கு அதிமுக ஓட்டு பாதி ஓட்டு அவங்களுக்கு போயிருக்கு. அதிமுக வந்து இந்த தேர்தல் இடைத்தேர்தலில் கண்டிப்பாக வந்து போட்டி போட்டிருக்கணும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஜனநாயகத்தில் தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜமான ஒன்று. 14 வருஷம் திமுக தோத்துக்கிட்டே இருந்தது, கருணாநிதி அதுக்காக தேர்தலெலாம் வேண்டான்னு ஓடிட்டாரான்னா. அப்போது அதிமுக வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டி போட்டிருக்கணும். இப்போ போட்டி போடாமல் விட்டதால் என்ன ஆச்சுன்னா, அதில் ரெண்டு மூணு திட்டங்கள் இருக்குது. இப்போ எடப்பாடிக்கு 26 தான் குறி, அதனால் இந்த கூட்டணியை மாற்றி பாஜகலேருந்து பாமகவை கொண்டு வர்றதுக்கு மறைமுகமாக ஏதோ அண்டர் ஹேண்ட் டீலிங் போட்டிருப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது தற்கொலை. அதிமுக ஓட்டை வேறு கட்சிக்கு போகிறதுக்கு நம்மளே வழி பண்ணிட்டாங்க. இப்போ தண்டவாளத்தெல்லாம் மாடெல்லாம் அடித்து போச்சுன்னா பக்கத்து ஊரில் இருக்கிறவன் ஒருத்தன் போய் வந்து கொம்பை எடுப்பான், தோலை உரிப்பான், இறந்து போச்சுன்னா மாடை அவன் போய் அடிச்சுன்னு போவான். அதுபோல் இப்போ அதிமுக என்பது யார் வேண்டானாலும், பிஜேபிக்காரன் ஜெயலலிதா படத்தை போட்டுக்கிறான், பாமகக்காரன் எம்ஜிஆர் படத்தை போட்டுக்கிறான்,
ஆக இன்னைக்கு அதிமுக வந்து போட்டியிடாதது தவறு. ஆனால் அவங்க ஓட்டெல்லாம் பாமகவுக்கு போன பிறகும் விக்கிரவாண்டியில் வந்து அவங்க வந்து ஏறத்தாழ ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் 87,000 நினைக்கிறேன் இல்லையா வாக்கு வித்தியாசம், அந்த மெஜாரிட்டியில் திமுக ஜெயிச்சுது என்பது இவங்களுக்கு வந்து படுதோல்வியாக தான் நான் கருதுகிறேன். அதுவும் கடலூர் அந்த விழுப்புரம் இதெல்லாம் வந்து வன்னியர் பெல்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஜாதி அரசியலும் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, மத அரசியல் எப்படி நிலைக்காதோ ஜாதி அரசியலும் நிலைக்காதுன்னு தான் இடைத்தேர்தலில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம். இப்போ என்னை பொறுத்த வரையில் இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், இந்தியாவில் வந்து ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதை வந்து நீதிமன்றங்கள் பார்த்துக்குவாங்கன்னு மக்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது. மக்கள் வந்து நிச்சயமாக உஷாராக எச்சரிக்கையாக இருந்து இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கட்சி நடத்துகிற அத்தனை விதமான அரசியல் சாசன விரோதத்துக்கு எதிரான விஷயங்களெல்லாம் முறியடிக்கிறதுக்கு பாடுபடணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி வந்து எக்ஸ்டர்னுக்கு வந்து 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் மோடிக்கு ஐயாவுக்கு, இது வந்து உலகளவில் பெருமையாக பேசப்பட்டு இது எப்படி பாருங்க முதல் படம் வந்து எக்ஸ்டர்னு 100 மில்லியன். ஏங்க இதாவது வந்துங்க இந்த ஃபாலோயிங்ன்றது வந்து இது பல்வேறு விஷயங்களால் வரக்கூடியது. அது வந்துங்க உண்மையிலேயே வந்து இவருக்கு அதிகமாக இப்போ ராகுல் காந்தி ஒரு புகாரே கூறியிருந்தார், பல மாதங்களாக எனக்கு வந்து புதுசாக ஆளே வராமல் பண்ணிட்டாங்க. எக்ஸ்தலம், எக்ஸ்தலம்ன்றது என்ன எலான் மாஸ்க்கு, அதில் வந்து நான் போடுற சில கமெண்ட்டுகள் வெளியே வராது. அது ஒரு தனியார் நிறுவனம், அவங்க வந்து இது எவ்வளோ தில்லுமுள்ளு, இவிஎம்லேயே தில்லுமுள்ளு நடக்குது. அதனால் இதெல்லாம் வந்து செல்வாக்கு அதிகமாகச்சு அப்படின்னா வாரணாசி சொந்த தொகுதியில் ஏன் முதல் 3 மணி நேரம் வந்து தொங்கிட்டு இருந்தார் மோடி, பின்னிலையில் இருந்தார். இப்போ அவர் ஒரு மாபெரும் தலைவர், மக்கள் தலைவர் அப்படின்னு சொன்னால் வாரணாசியில் வந்து ஏன் அப்படி தொங்கி ஜெயிச்சார்? அது ஜெயிச்சது கூட ஃப்ராடுன்னு சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் நிறுத்திட்டாங்கன்றாங்க, வாக்கு எண்ணிக்கை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் வேற யார்கிட்டே கன்சல்ட் பண்ணி என்னவோ பண்ணதாக சொல்கிறாங்க. அது ஒன்று சொல்கிறாங்க, இந்த தேர்தல் ஆணையம் வந்து நம்பகத்தன்மையை இழந்துருச்சுங்க. தேர்தல் ஆணையம் என்பது மக்களுடைய நம்பிக்கை பெற்றதாக இருக்கணும், சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்களாக இருக்கணுன்ற மாதிரி தேர்தல் ஆணையம் என்பது எல்லோருடைய நம்பிக்கையை பெற்றதாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தினுடைய பல நடவடிக்கைகள் சந்தேகத்துக்குரியதாகவும் ஒரு சார்பாகவும், அதாவது அவங்க சில விவரங்களையே பல வாரங்கள் வெளியே விடாமல் இருந்தாங்க. அதனால் வந்து இதில் எத்தனை தொகுதிகளில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 140 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்குது. இவிஎம் வந்து விஞ்ஞானம்ன்றாங்க, ஏன் அமெரிக்காவில் ஏன் இவிஎம்மில் எலெக்ஷன் நடத்தலை? ஜப்பான் அதை விட பெரிய தொழில்நுட்ப நாடு இருக்கா? இப்போ லேட்டஸ்ட்டாக இங்கிலாண்டில் வந்து பொது தேர்தல் நடந்தது, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி மாறிச்சு, அங்கே எப்படி தேர்தல் நடந்தது? வாக்கு சீட்டு முறை தான், எண்ணப்பட்டு தான் முடிஞ்சது. வாக்கு சீட்டு அதாவது வாக்குப்பதிவு முடிஞ்சவொன்னா உடனே எண்ண ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நாங்கள் வந்து இவிஎம்மை தான் பயன்படுத்துவோன்னா இவிஎம்மில் மோசடி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மோசடி இல்லை 100%, அதெல்லாம் சும்மா பேச்சு. அதனால் வந்து இன்றைக்கி இருக்கிற தேர்தல் ஆணையம் ஒழுங்காக இந்த தேர்தலை நடத்துச்சு, அப்புறம் எப்படிங்க இவ்வளோ குறைஞ்சதுன்னா, அதாவது இவ்வளோ பண்ணியும் இவங்களால் வந்துட்டு அவருக்கு 400 கொடுக்க முடியல. அதான் அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன்னு தவிர, இது வந்து நேர்மையாக நடந்தது, சுதந்திரமாக நடந்ததுன்னு சொல்ல முடியாது. Neither the elections were conducted fair. இல்லையா, அதாவது வந்து நார் ஃப்ரீ, சுதந்திரமாகவும் நடக்கலை, நியாயமாக அந்த கருத்தில் நான் இன்னமும் இருக்கிறேன்.
காங்கிரஸ் 100 சீட்டு வந்துடுச்சு, இங்கே டிஎம்கே 40 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க தமிழ்நாடு, அதனால் தேர்தல் நியாயம் ஆகலாம். அவங்க தெளிவாக இருக்காங்க எங்கெங்கே எப்படி பண்ணணும். சில இடங்களில் பண்ணால் ரொம்ப மாட்டிக்குன்றதால கம்முன்னு விட்டுருவாங்க. அதனால் வந்து இன்னமும் சொல்கிறேன், இந்த தேர்தல் முடிவுகள் மக்களின் மனங்களை முறையாக பிரதிபலித்ததாக நான் நினைக்கிறேன். நிறைய தில்லுமுள்ளு, மணி பவர், மேன் பவர், கவர்மெண்ட் பவர், நிறைய மிஸ்யூஸ் ஆகிருக்கு. மோடி வந்துங்க அரசாங்க செலவில் எவ்வளோ தேர்தல் பிரச்சாரம் பண்ணார், மீடியாவில் எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்களா, லைவாக காமிச்சிட்டே இருந்தாங்க மோடி தேர்தல் பிரச்சாரத்தை. ஆனால் காங்கிரஸ் கட்சி தேர்தல் பிரச்சாரம் எதிர்கட்சி எதையாவது ஒரு ஆளை வந்து லைவாக காமிச்சாங்களா? அப்போ ஒரு அன்ஈக்குவல் மீடியா கவரேஜ், மீடியா பூரா பொய், உண்மை இல்லாத தகவல்களை சொல்கிறது. 10 வருஷமாக இதான் பண்ணியிருக்காங்க, கம்யூனலைஸ் பண்ணிட்டாங்க, ஒரே மத துவேஷம், வெறுப்பு பிரச்சாரத்தை கிளப்பி விடுறது. இப்போ ஒன்றும் இல்லை, அஸ்ஸாமில் ஒரு முதல் மந்திரி பேசிகிட்டு இருக்காரு, இன்னும் ஒரு சில வருஷங்களில் அஸ்ஸாம் மாநிலத்தில் முஸ்லீம்கள் பெரும்பான்மை ஆகிடுவாங்க. ஆனா என்னையா ஆகட்டும், இன்னும் இப்போ நம்ம இந்தியர்களாக தானே பார்க்கணும், ஏன் அதை போய் முஸ்லீம், இதுவே அன்கான்ஸ்டியூஷனல் இல்லையா? இப்போ காஷ்மீர் ஒரே ஒரு மாநிலம் முஸ்லீம் மெஜாரிட்டி மாநிலம், 32 மாநிலத்தில் ஒரே ஒரு மாநிலம், அங்கே வாழ விடுறாங்களா முஸ்லீம்களை? கவர்னர் ஆட்சி போட்டால் 6 வருஷமாக கவர்னர் ஆட்சி, தேர்தலே இல்லை. இன்றைக்கி மாநில அந்தஸ்து கொடுக்க போகிறோன்னு ஒரு பக்கம் சொல்லி தேர்தல் நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கவர்னருக்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுக்குறாங்க, இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் அது இதெல்லாம் அவர் தான் பண்ணணும். அதனால் இவங்களால் வந்துங்க வெறுப்பு அரசியல் பேசாமல், மதவாதம் பேசாமல் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க அதாவது வரக்கூடிய பட்ஜெட்டு எப்படி இருக்கும் ஏது இருக்கும் இதெல்லாம் நான் வந்து இப்போ ஒன்றும் அனுமானிக்க முடியல. ஆனால் நிச்சயமாக இது ஏழை எளிய மக்களுக்கு சாதகமாக, உழைக்கிற மக்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதில்ல, கண்டிப்பாக இருக்காது. எப்படி இருக்கும் இது? இது இது வந்து மக்களுக்கான அரசே கிடையாது, இது வந்து பணக்காரர்களுக்காக பணக்காரர்களால் நடத்தப்படக்கூடிய அரசு தானே தவிர ஏழைகளுக்கான அரசு இல்லை. இப்போ அதானி ஊரில் இருக்கிற ஹார்பரு, ஏர்போர்ட்டு, நிலக்கரி சுரங்கம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, எப்படி அவரால் எடுக்க முடியுது? ஏன்னா அவர் பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பணக்காரர், அவர் மேலே எவ்வளோ விசாரணை நடந்தது, ஏதாவது ஒன்றாவது வெளியே வந்ததா? வராது. ஆனால் சாதாரண எதிர்கட்சிக்காரன் ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே அமுலாக்க பிரிவு, ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்னு வாங்க. எத்தனை முதலமைச்சருங்க, இப்போ ஜார்க்கண்டில் முதலமைச்சர் சோரன் திரும்ப ஆயிட்டார், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால் அவரை தூக்கி உள்ளே வச்சாங்க, கேஜ்ரிவால உள்ள தூக்கி வச்சாங்க. இதுவரையும் எதையும் நிரூபிக்கவே இல்லை. ஏன்னா நிரூபிக்கலனாலும் ஜெயிலில் வச்சுட்டு இருக்கலான்னு அந்த அமுலாக்க பிரிவில் அந்த சட்டம் சொல்லுது. இது எப்படி சரின்னு ஒத்துக்க முடியும்? குற்றவாளின்னு நிரூபிக்கணும், அதாவது பல குற்றவாளிகள் தப்பிச்சிடலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டனையை அடைஞ்சிடக்கூடாதுன்றது தான் நீதி. இன்னைக்கு என்ன ஆச்சு, இன்னைக்கு வந்து இந்த சோரன் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் வழக்கில் சாட்சியமும் எல்லா ஆதாரமும் இல்லைன்ட்டான், அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. இப்போ அதே மாதிரி தான் கெஜ்ரிவாலுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில், அதாவது வாஷிங் மிஷின்றாங்க மோடியை, கரெக்டு, எவ்வளோ அழுக்கு எவ்வளோ கரையாக இருந்தாலும் அதில் போட்டால் பிஜேபியில் சேர்ந்தாச்சுன்னா பளிச்சுன்னு தூக்கி வெளியே போட்டுருவாங்க. எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் இன்னும் கரைப்படிந்தவனாக காட்டுவாங்க, மீடியாவை வச்சு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வச்சு, சிபிஐ இன்கம் டேக்ஸை வச்சு. அதனால் இந்த ஆட்சி வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஆட்சிங்க, ஜனநாயக பண்புகளுக்கு எதிரான ஆட்சி. இந்த ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கணும். இவங்களை அரசியல் அதிகாரத்திலேருந்து அகற்றும் வரையில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கணும், தொய்வின்றி நடக்கணும். இல்லைன்னா நிச்சயமாக வந்து இந்திய மக்களுக்கு அடிப்படையான ஜனநாயக உரிமைகள்லாம் பறிப்போயிடும். இது மகாராஜா மாதிரி ஆகிடுவார் இவர். நாடாளுமன்றம் என்பது மக்கள் சபைங்கிறது,
இவர் எத்தனை நாள் போகிறாரு, எவ்வளோ கேள்விக்கு பதில். இப்போ எதிர்கட்சி தலைவருக்கு பதவியே 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்துருக்குது. சபாநாயகர் ஓம் பிர்லா அவர் ரொம்ப நியாயமானா, அந்தாலும் ஒரு ஆர்எஸ்எஸ் 143 எம்பிங்களை சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு பல முக்கியமான நாடாளுமன்ற மசோதாக்கள்லாம் நிறைவேற்றினாங்க. அப்போ இது வந்து மோசமான ஒரு ஆட்சி தான். இந்த ஆட்சிக்கு வந்து ஜனங்க தண்டனை கொடுத்துருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதாவது வந்து உன்னுடைய ஆட்சி தொடரக்கூடாதுன்னு மிக தெளிவாக அவங்க தீர்ப்பு எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த ஆள் குறுக்கு வழியில் பூந்து தேசிய ஜனநாயக கூட்டணின்னு திரும்பவும் வந்து உட்காந்துக்கிட்டு திரும்பவும் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காரு, புரியுதுங்களா? அதனால் இந்த ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தை தொடரணும். பட்ஜெட்டுன்றது வந்து நிச்சயமாக மக்கள் நலனுக்கு இருக்காது, இந்தியாவின் பொருளாதாரத்தை சீரழிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பொய்யான தரவுகள், பொய்யான புள்ளி விவரங்களை இன்னைக்கு கூட இதில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை பற்றி இந்துல ஒருத்தர் ரொம்ப நல்ல கட்டுரை எழுதியிருக்கார் இங்கிலீஷ் இண்டில். அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தில் 8 கோடி பேருக்கு நாங்கள் புதுசாக வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கிறோன்னு மோடி துணிஞ்சு போய் சொல்கிறாருங்க. இருக்கிறவன் வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் பிஎஸ்என்எல்லையே 2019 விஆர்எஸ்ன்னு ஒன்றை கொண்டு வந்து இருந்த வேலையில் இருந்த 88,000 பேரை வெளியேற்றிட்டாங்க. ஏங்க அங்கே இருக்கிற வேலைக்கு எவ்வளோ, எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க? 25 லட்சம் பேருங்க. எவ்வளோ அதாவது ஒரு வேலைக்கு வந்து 100,000 பேர் அப்ளை பண்ணுறோம். அப்போ வேலை இல்லா திண்டாட்டம் என்பது இந்தியாவில் 1947 அப்புறம் இது மாதிரி வந்து இவ்வளோ கொடுமையாக இருந்ததே கிடையாது. ஆனால் எல்லாமே நல்லது நடக்கிற மாதிரி பாசாங்க பண்ணிட்டு ஒரு மந்திரி பேசுகிறார், பாஜக மந்திரி. வேலை இல்லைன்னா என்னங்க, சைக்கிள் டியூப் ரிப்பேர், பஞ்சர் கடை வைக்கலாம், பகோடா சுட்டு வைக்கலாம், அதெல்லாம் வேலை தானன்றாரு. ஏன் இவங்க பிள்ளைங்களெல்லாம் பகோடா சுட அனுப்ப வேண்டியது தானே? ஏன் வெளிநாட்டில் படிக்க விடுறாங்க? ஏன் இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் படிக்க அனுப்புகிறாங்க? அப்போது வேலை இல்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, இந்த ரெண்டு பிரச்சனையை வந்து இந்த அரசாங்கம் தீர்க்கலைன்னா நிச்சயமாக அதால் தீர்க்க முடியாது. ஏன்னா அதனுடைய கொள்கைகள் மக்களுக்கான கொள்கை இல்லை, பொருளாதாரம் வந்து செல்வந்தர்களுக்கான பொருளாதார கொள்கையை வச்சுருக்காங்க. அதனால் இந்த பட்ஜெட்டில் வந்து நிச்சயமாக ஒரு நிவாரணம் மக்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்பலை. அதே போல் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 200 நாட்கள் 595 கொலைகள் நடந்திருக்கு. அதாவதுங்க காவல்துறை என்பது இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதுல ரெண்டு கருத்து கிடையாது. கொலைகள் வந்து எல்லா காலத்துலேயும் நடந்துட்டு தான் இருக்குது, ரவுடிகள் நடந்துட்டுருக்குது, போலீஸ் ரவுடி கூட்டுன்றது வந்து எல்லா காலத்துலேயும் கரப்ஷன் தான். இப்போ கூண்டோடு மாற்றினாங்க இல்லையா எல்லா போலீஸும் எல்லா இடத்துலையும். அது வந்து ஒரு கட்சி ஆட்சியில் தான் நடக்குது அப்படின்னு எடப்பாடி எதிர்கட்சி தலைவர், அதனால் அவர் அப்படி தான் பேசுவார். இப்போ அதிமுக ஆட்சியில் இல்லையா, அதெல்லாம் எல்லா ஆட்சியிலையும் தான் இருக்கும். அப்போ ஆளும் அரசாங்கம் வந்து இரும்பு கரம் கொண்டு சமூக விரோத சக்திகளை இந்த வன்முறை குரூப்லாம் வந்து அடக்கணும், அடக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியிலே போய் சேருவாங்க, ஆளுங்கட்சி மந்திரிங்க ஆதரவு கொடுப்பாங்க, இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. கொலைகள் வந்து யார் யாரை பண்ணாலும் தப்பு தானங்க. இது வன்முறை என்பது எப்பவுமே தேவையில்லை. தமிழ்நாடு அமைதி பூங்கா அமைதி பூங்கான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே தான் கொலைகள் எக்கச்சக்கமாக ஆகிட்டு இருக்கு. அதுவும் அரசியல் கொலைகள் ரொம்ப ஜாஸ்தியாக நடக்குது. மாநில தலைவர் இருந்ததால தப்பா இல்லை சாதாரணால கொலை பண்ணால் அது தப்பு இல்லையா? யாரை ஒரு மனிதனை கொலை பண்ணுறதே தப்பு தாங்க. இப்போ இதில் திருநெல்வேலியில் காங்கிரஸ் தலைவர் ஒருத்தரை வந்து எரிச்சு கொண்டாங்க. இன்னி வரைக்கும் அது என்ன ஏதுன்னே ஒன்றுமே தெரியல. தமிழ்நாடு காவல்துறை என்பது ஸ்காட்லாண்ட் யார்டு காவல்துறைக்கு பேர் போனது. ஆனால் அந்த காவல்துறையில் வந்து அவங்கள சுயேட்சையாக சுதந்திரமாக செயல்பட விட மாட்டாங்க. எல்லா அரசியல் கட்சியும் பண்ணுற வேலை தான். தங்களுக்கு ஜிங்ஜாங் அடிக்கிற ஆட்களை தூக்கின்னு வந்து அங்கங்கே ஐஜி டிஜிபியாக வச்சுக்குவாங்க.
நல்லா வேலை செய்கிறேன் திறமையானவன் நடுநிலையாக இருக்கிறவன் தூக்கி தீ அணைப்புத்துறை டிஜிபியாக போடுவாங்க, இல்லைன்னா சீருடை வீட்டு வசதி வாரிய விஜிலன்ஸ் ஆஃபீஸராக போடுவாங்க. அது சாபக்கேடுங்க. இந்தியாவில் வந்து காவல்துறைக்கு வந்து இது கிடையாது, சுதந்திரமாக செயல்படக்கூடிய இது கிடையாது. அது இல்லாத வரையில் இப்படி தான் இருக்கும். இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து அவங்கள வந்து லா அண்ட் ஆர்டரை வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் இது பண்ணு. இப்போ ஒன்றும் வேணாம், ஊடகத்தில் பாருங்கள், ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வந்து ஒரு 5-6 பேர் 10-15 பேர் கொலை பண்ணியிருக்காங்க. பிஜேபியால் பிடிச்சிட்டாங்கன்றாங்க, தமாகால பிடிச்சிட்டாங்கன்றாங்க, அப்புறம் அதிமுகால பிடிச்சிட்டாங்கன்றாங்க. ஆனால் ஒருத்தர் பேர் மட்டும் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் திமுக சம்மந்தப்பட்டவர், அவர் பேர் மட்டும் அவர் திருநெல்வேலூர் சதீஷ் அப்படின்றாங்க. இது சரியில்லைன்னு நினைக்கிறேன். யாருன்னா இதில் என்ன பாகுபாடு? கொலை செஞ்சவன் கொலையில் சம்மந்தப்பட்டவன் யாராக இருந்தாலும் இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க பிடிக்க போகிறாங்க. விசாரணை என்ன கேட்டால் அந்த விசாரணை நல்லா தான் போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய கமிஷனர் வந்து நல்லா இறங்கி தான், இப்போ பாருங்கள் 11 பேரை தான் சரண்டர் ஆனாங்க. அதையே தப்பு முதல்ல நாங்கள் பிடிச்சிட்டோம் நாங்கள், இவங்க எங்கேருந்து பிடிச்சாங்க? கொலை பண்ணவன் போய் நேராக போலீஸ் ஸ்டேஷன் அண்ணா நகரில் போய் அவன் சரண்டர் ஆனான். ஆனால் இப்போ அதுக்கப்புறமும் நிறைய பேரை பிடிச்சிருக்காங்க, இப்போ இன்னும் கூட தேடிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. அது மாதிரி சட்டம் வந்து இப்படி காவல்துறை தன்னுடைய நடவடிக்கை எடுக்கணும். வன்முறை என்பது யார் என்ன பண்ணாலும் தப்பு தாங்க. மனித உயிர் வந்து ரொம்ப விலைமதிப்பற்றது. அதனால் வந்து மக்களை கொலை பண்ணுறது, ரவுடிகள் ராஜ்யம் நடத்துறது, இதெல்லாம் வந்து எந்த அரசும் அனுமதிக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய கருத்து. இதில் போய் காழ்ப்புணர்ச்சி அரசியல் இதை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. எதிர்கட்சி நான் என்னவனா பேசுவேன். இப்போ எடப்பாடி முதலமைச்சராக இருந்தவர் தானே, உள்துறையை கையில் வச்சுருந்தவர் தானே, அவருக்கு தெரியல அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம். அதனால் சும்மாவே போலீஸை வந்து பிளேம் பண்ணுறது, ஆளுங்கட்சியை பிளேம் பண்ணுறதும் தப்பு. ஆளுங்கட்சியும் வந்து இதில் வந்து இதாவது வித்தியாசம் இல்லாமல் எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் பிடிக்கணும். அப்போ தான் சட்டம் ஒழுங்கு வந்து கரெக்டாக இருக்கணும், லா அண்ட் ஆர்டர். ஆனால் இன்றைக்கி கம்பேரபிளி பார்த்தீங்கன்னா நான் இந்தியா பூரா சுற்றிட்டு வர்றேன், தமிழ்நாடு வந்து பீஸ்ஃபுல் ஸ்டேட், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. தமிழ்நாடு வந்து பீஸ்ஃபுல் ஸ்டேட்னு லிஸ்ட் எடுத்தா இந்தியாவில் முதலிடத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக 2வது-3வது இடத்துல இருக்கும். நீங்கள் பல மாநிலங்களில் போனீங்கன்னா ஆர்கனைஸ்டு கேங்ஸ் குழிப்படைன்றாங்களே அவங்க தான், யூபி, பீகார், மகாராஷ்டிரா அங்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் தமிழ்நாட்டை வந்து ஒரேடியாக வந்து மோசமாகிடுச்சு அரசியல் விமர்சனம் செய்யணுன்றதுக்காக அப்படி சொல்ல வேண்டியது இல்லை.